हरि ओम दुर्वेशरणम ओम सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वंदकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शांति शांति शांतिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ पेज नंबर 23 तस्माद्वा एतस्मादन्नरसमयात् अन्योन्तरात्मा प्राणमयः तेनैष पूर्णः स वा एष पुरुषविध एव तस्य पुरुषविधताम् अन्वयं पुरुषविदः तस्य प्राण एव शिरः व्याणो दक्षिणपक्षः अपान उत्तरपक्षः आकाश आत्मा पृथिवी पुच्छं प्रतिष्ठा तदप्येष श्लोको भवति प्राणं देवा अनुप्राणन्ति मनुष्या पशवश्च ये प्राणो हि भूतानामायुः तस्मात् सर्वायुषमुच्यते सर्वमेव त आयुर्यन्ति ये प्राणं ब्रह्मोपासते प्राणो हि भूतानामायुः तस्मात् सर्वायुषमुच्यत इति तस्यैष एव शारीर आत्मा यः पूर्वस्य नंबर
இப்போ நாம் வந்து இந்த பஞ்சகோஷ விவேக பிரகரணம் பார்த்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஜேர்னி பண்ணுறது மூலமாக நாம் வந்து பிரம்மன்தான் என்னுடைய இன்னர் செல்ஃப் அப்படின்னு டிஸ்கவர் பண்ண போகிறேன். இப்போ அந்த பிரம்மன் என்கிட்ட கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலாக அவைலபிளாக இருக்குது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸராக ஆல் த டைம் அது என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கும் பிரம்மன் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பிரம்மனை டிஸ்கவர் பண்ணுறது தான், ஆர் ஆத்மாவை டிஸ்கவர் பண்ணுறது தான் இந்த ஜேர்னியுடைய எய்ம் பர்பஸ். இப்போ ஜேர்னியுடைய டெஸ்டினேஷன் என்னது அப்படின்னா, நான் தான் ஆத்மா, த ரியல் ஐ, அதுதான் டெஸ்டினேஷன். இப்போ இதுக்கு வந்து இந்த ஜேர்னியை வந்து நாம் சீக்வென்ஷியலாக கண்டக்ட் பண்ணுறோம், ஒன் ஆஃப்டர் தி அதர், ஒன்று முடித்து இன்னொன்றுக்கு போகிறோம். ஸோ வெல் பிளான்ட் ஜேர்னி. இப்போ நம்ம உபநிஷத்து என்ன பண்ணுறது, நம்மளுடைய மிஸ்டேக்கை வச்சே இந்த ஜேர்னியை வந்து ஆக்சுவலாக அதை ஆரம்பிக்கிறது. ஒரு ஒரு கைடட் டோர் மாதிரி நம்மளை வந்து ஒரு ஒரு லேயராக வந்து அதை கூட்டிகிட்டு போகிறது. இப்போ நாம் என்ன பண்ணி என்ன மிஸ்டேக் கமிட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அனாத்மா போர்ஷனை நான் அப்படின்னு நான் வந்து மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுறது, அந்த அனாத்மா போர்ஷனை இப்போ அஞ்சு லேயராக பிரித்து ஒரு ஒரு லேயராக வந்து கூட்டிகிட்டு போய் அதை கடந்து இப்போ நம்மளை கடைசியாக டெஸ்டினேஷனுக்கு அது கூட்டின்னு போக போகிறது. ஸோ நம்மளுடைய ட்ராவலில் இப்போது எவ்வளோ லேயர்ஸ் ஓவர், ரெண்டு லேயர் ஓவரா, அன்னமயா வந்து முடிஞ்சிருது, பிராணமயாவில் இருக்கும். ஸோ அன்னமயா நான் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அன்னமயா என்னவாக இருந்தது, ஆத்மாவாக இருந்தது. அதுக்கப்புறம் அன்னமயா நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சினதுக்கப்புறம் அன்னமயா இப்போது கோஷாவாக ஆயிடுறது. அப்போ அப்புறம் நெக்ஸ்ட்டு அன்னமயா கோஷாவாக ஆன உடனே இம்மிடியட்டாக பிராணமயா ஆத்மாவாக இப்போது ஆகிடும். ஸோ அது வந்து கோஷாவாக இப்போ நாம் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கோஷாவாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம, அதை நான் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அதை கோஷான்னு போடுறோம். நான் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஆத்மா இல்லை, தேர்ஃபோர் இட் இஸ் அனாத்மா. அப்போ நான் கோஷாவாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னாலே நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை கன்வெர்ட் பண்ணுறேன், அது அனாத்மா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அதை நான் கோஷா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டெம்பரரி காஸ்ட்யூம் அப்படின்னும் நாம் வந்து அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ அது அனாத்மா அப்படின்னு சொல்லிட்டாலே அது என்ன ஆகிடுறது அப்படின்னா, ஆத்மாவுடைய ப்ராடக்டாக ஆகிடுறது, கரெக்டா? ஏன்னா சிருஷ்டி பிரகரணம் படித்தோம் நம்ம இந்த உபநிஷத்துடைய இந்த செகண்ட் சாப்டருடைய பிகினிங்கில் வந்து சிருஷ்டி பிரகரணம் படித்தோம். அதில் என்ன பார்த்தோம், தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயுகு, இதெல்லாம் படித்தோம் இல்லையா? இப்போ எல்லாமே வந்து ஆத்மாவுடைய ப்ராடக்ட் அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ அன்னமய அனாத்மா அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ அன்னமய என்னவாகவும் ஆகிடும், ப்ராடக்டாகவும் இப்போ அது ஆகிடும், காரியமாக இப்போ அது ஆகிடும். ஸோ அனாத்மான்னு நிச்சயம் பண்ண உடனே பேரலாம் என்னவும் பண்ணிடணும் நம்ம, காரியம் அப்படின்னும் அதை நாம் நிச்சயம் பண்ணணும். ஸோ அன்னமய கோஷான்னு சொன்ன உடனே அன்னமய அனாத்மான்னு சொல்லணும், அன்னமய அனாத்மான்னு சொன்ன உடனே அன்னமய காரியம் அப்படின்னு நாம் வந்து அதை போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் எது காரியமோ அது என்னது, அது வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் மட்டும்தான், அதுக்கே அதுக்கு சப்ஸ்டன்ஸு கிடையாது, எசன்ஸு கிடையாது, அது வெறும்
நாம ரூபா மட்டும்தான். அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸும் கிடையாது. ஸோ காரியம் வந்து தான் இருக்கிறதுக்கு காரணத்துக்கிட்டே இருந்து எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கு பாரோடு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு என்ன ஸ்பெஷல் பேர் கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம? எது ஒன்றத்துக்கு பாரோடு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ அதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? மித்யா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேதாந்த லாங்குவேஜில் அதுக்கு மித்யா அப்படின்னு பேர். ஸோ எது ஒன்றத்துக்கு இப்படி சொன்னால் புரியும், இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையோ அது மித்யா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ எது ஒன்றத்துக்கு பாரோடு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ அது மித்யா. அப்போ வந்து பானை மித்யா, களிமண் சத்தியம். இப்போ அன்னமயா கூட என்னது அப்படின்னா மித்யா. ஸோ எப்படி மித்யாவுக்கு நம்ம அரைவ் பண்ணினோம்? அன்னமயாவை வந்து கோஷான்னு சொன்னோம். தேர்ஃபோர் இட் இஸ் அனாத்மா, தேர்ஃபோர் இட் இஸ் காரியம், தேர்ஃபோர் இட் இஸ் மித்யா. நாமரூப அப்புறம் மித்யா. காரியம், காரியம்னா நாமரூப, நாமரூபனுக்கு தனியாக எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க முடியாது, அதனால் அது மித்யா. ஸோ அனாத்மத்வ நிச்சயா, காரியத்வ நிச்சயா, நாமரூபத்வ நிச்சயா, மித்யாத்வ நிச்சயா. இப்படி தான் எல்லா லேயர்ஸுக்கும் நாம் பண்ணணும். எல்லா லேயர்ஸுக்கும் நீங்கள் இதை சொல்லுவேளா அப்படின்னா எல்லா லேயர்ஸுக்கும் சொல்ல மாட்டேன். நீங்களே நடுவில் நடுவில் கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் வந்து பண்ணணும், கிளாஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் மித்யா அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன்னா இன்டலெக்சுவலாக நான் என்னவும் புரிஞ்சுட்டுருப்பேன் அப்படின்னா இட் இஸ் ஆஸ் குட் அஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். கரெக்டாக ஒரு விஷயம் வந்து மித்யா, அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபேக் 500 ருபி நோட் இருக்குது நம்மக்கிட்ட, அது ஃபேக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுது. தெரியறதுக்கு முன்னாடி அது ரியல், அந்த 500 வச்சு நான் என்னெல்லாமோ வாங்கலாம். இப்போ அது ஃபேக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுதுன்னா அதுக்கு வந்து வேல்யூ கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுதுன்னா இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். 500 இல்லை, அதுக்கு தானே சமம் அந்த 500 ருபி நோட். அதே மாதிரி ஒரு விஷயம் மித்யா அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் என்ன நான் இன்டலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். ஏன்னா அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. காரியத்தினால காரணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா காரணம்தான் காரியத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறது. காரியம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் செப்பரேட் ஃப்ரம் காரணம். கரெக்டா? இப்போ வந்து பானை அப்படின்னு சொன்னோன்னா பானை வேற களிமண் வேற கிடையாது. கரெக்டா? களிமண் தான் பானையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து காரணம் வேற, காரியம் காரண காரியம் வந்து காரணத்திலிருந்து தனியாக எங்கேயாவது எக்ஸிஸ்ட் ஆக முடியுமானா? எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இப்போ வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, காரியம் கெனாட் எக்ஸிஸ்ட் செப்பரேட் ஃப்ரம் தி காரணம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் நாம் என்ன சொல்கிறோம்னா காரியத்தை காரணத்துக்குள்ளே ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் வேதாந்தா லாங்குவேஜ், இன்னும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பானையை வந்து களிமண்ணுக்குள்ளே ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்? பானையை களிமண்ணுக்குள்ளே ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? களிமண்ணை தவிர பானேன்னு வேறு ஒரு சப்ஸ்டன்ஸு கிடையாதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் பானையை களிமண்ணில் ரிசால்வ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பேர்? வேதாந்தத்தில் இதுக்கு ஒரு பேர் இருக்குது,
வேதாந்த ஜார்கன் ஒன்று இருக்கு. ரிசால்வ் பண்ணுறதுக்கு பேர் என்னது? பிரவிலாபனம் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம் உபநிஷத்தில். இப்போ வந்து நிறைய ஃபீல்டில் ஜார்கன்ஸ்லாம் வச்சுருப்பாள்ல. இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் புல்லிஷ் அப்படின்னுவா. நம்ம என்ன, நம்மளுக்கு என்ன தெரியும், ஷேரை பற்றி ஒன்றுமே தெரியாதவாளுக்கு புல்லிஷ்னா ஏதோ புல்லு போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். புல்லிஷ், பேரிஷ் அப்படின்லாம் நிறைய டேர்ம்ஸ்லாம் வச்சுருப்பாவா. நம்ம வேதாந்தம் நம்மளுக்கு தெரியும்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம வேறு ஆல்ரெடி வேறு உபநிஷத்தில் படிச்சிருக்கிறதுனால தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். புது வார்த்தை கிடையாது. பிரவிலாபனம். ஸோ பானையை களிமண்ணில் ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பானையை உடைக்கிறது இல்லை. பானை ஃபிசிக்கலாக அவைலபிளாக தான் இருக்கும். ஆனால் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், பானேன்னு வேறு ஒரு சப்ஸ்டன்ஸு இல்லை, களிமண் தான் பானையாக இப்போ அப்பியர் ஆகிறது. பானை அப்படிங்கிறது வந்து நாமரூபா அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ வெளியில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கிறது இல்லை. சேஞ்ச் எங்கே நடக்கிறது? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் எல்லா விதமான சேஞ்சஸும் நடக்கிறது. இப்போ எல்லா ஆர்னமெண்ட்ஸும் கோல்டில் ரிசால்வ் ஆகிறது. இது நல்லா புரியும் நம்மளுக்கு. எல்லா ஆர்னமெண்ட்ஸும் கோல்டில் ரிசால்வ் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம் அது? ஆர்னமெண்ட் அப்படின்னு ஒன்று, கோல்டுக்கு செப்பரேட்டாக ஆர்னமெண்ட் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா ஆர்னமெண்ட்டோட சப்ஸ்டன்ஸ் என்னது? கோல்டு தான் ஆர்னமெண்ட்டுடைய சப்ஸ்டன்ஸ். அப்போ ஆர்னமெண்ட் அப்படிங்கிறது என்னது? அந்த கோல்டுக்கே நாம் கொடுக்குற நாம ரூப. டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இருக்கிறது ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான். அதனால அதை தான் அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டுக்கணும். உட்டை தவிர ஃபர்னிச்சர் அப்படின்னு ஒன்று தனியாக இல்லை. இப்போ பிராணமயாக்குள்ளே நாம் என்டர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்னமயாவை பிராணமயாவில் ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அன்னமயாவுக்கு ஃபிசிக்கலாக எந்த விதமான சேஞ்சும் நடக்காது. நான் ரிசால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால அன்னமயா காணாமல் போயிடுமா, கோஸ்ட் மாதிரி இருப்பேனா நான் அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். அன்னமயா நன்னா பளிச்சுன்னு வெளியில் தெரிஞ்சுட்டுருக்கோம். ஆனால் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ என்ன? இன்டலெக்சுவலாக நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன்? என்னோடய அன்னமயாவோட எக்ஸிஸ்டன்ஸை நான் இப்போ நெகேட் பண்ணுறேன். அதை வந்து இப்போ வந்து பிராணமயா தான் ஆத்மா, அன்னமயா வந்து இப்போது அனாத்மா. ஸோ ரிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னா பிரவிலாபனம் பண்ணுறேன். அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸு இல்லை அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பிராணமயாலையும் வந்து நாம் அகே நிறைய பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அஞ்சு பார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தஸ்ய பிராண ஏவ சிரகா வியானோ தட்சிண பக்ஷகா அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து இண்டிவிஜுவலுடைய டிஸ்கிரிப்ஷனாக வந்து சொல்லப்பட்டது. வஷ்டி விஷயமாக வந்து இது சொல்லப்பட்டது. இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சமஷ்டி பிராணாவை நாம் வந்து இப்போ பார்க்கணும். ஸோ என்ன சொல்கிறது உபநிஷத் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இதே பிராண தத்துவம் தான் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன பிராணன் இருக்கோ அதே தான் மற்ற ஜீவராசிகள்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நாம் வந்து ஒரு லைஃப் பிரின்சிபிள்னு ஒன்று சொல்கிறோம்ல, அதனால தானே நம்ம வந்து ஜீவிதம் பண்ணுறோம். இப்போ உயிரோடு இருக்கோம்னு சொல்கிறோம்ல, அதே லைஃப் பிரின்சிபிள் தான் பாக்கி ஜீவராசிகள்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த லைஃப் பிரின்சிப்பில் தான் நம்ம வந்து பிராண தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் லைஃப் எனர்ஜி இருக்குல்ல கலெக்டிவாக, இப்போ வந்து இப்போ இந்த ரூம்குள்ளேயே வந்து இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 50 பேர் இருக்கும் அப்படின்னா 50 பேருடைய லைஃப் பிரின்சிப்பில் டோட்டலாக கலெக்ட் பண்ணால் எவ்வளோ பிராணாக இருக்கும்? உபநிஷத் சொல்கிறது டோட்டல் லைஃப் பிரின்சிப்பிள் நீ அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. நல்லா ஜீவராசிகள் இருக்கோ உலகத்தில். ஸோ 84 lakh டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது. அப்போ அதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் இல்லை,
அந்த மாதிரி அவ்வளோ நம்பர்ஸையும் நீ வந்து இப்போது இமேஜின் பண்ணு, விஜுவலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த சமஷ்டி பிராணாக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தோம், சூத்ர ஆத்மா அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த பிராணன் வந்து எப்படி ஒரு ஒரு மாலையில் வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து அந்த த்ரெட்டு வந்து சஸ்டெயின் பண்ணுறதோ, அதுதானே பிடிச்சி வச்சுருக்கு ஒரு ஒரு மணியையும். அது மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் வந்து இந்த பிராண தத்துவம் அலைவாக வச்சுருக்கு. ஒரு ஒரு டெட் பாடிக்கும் ஒரு லைவ் பாடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? பிராண தத்துவம் அதில் இல்லை, பிராண தத்துவம் இதில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த டோட்டல் லைஃப் பிரின்சிப்பிளை நீ வந்து இப்போது மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்ல. டோட்டல் லைஃப் பிரின்சிப்பிள் நம்மளுடைய பிராணன் மட்டும் இல்லாமல் எல்லாருடைய எல்லா ஜீவராசிகளையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நாட் ஓன்லி மனுஷ்யா, எல்லா ஜீவராசிகளையும் இப்போ நம்ம வந்து கணக்கில் எடுத்துட்டு அந்த டோட்டல் பிராணனை இப்போ நாம் விஜுவலைஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஃபிசிக்கல் பாடி இறக்கிறது அப்படின்னு சொன்னால் பிராணன் இறக்கிறது இல்லை. இப்போ அது வந்து என்ன பண்ணுறது, அந்த பாடியிலேருந்து ஜஸ்ட்டு வெளியில் போகிறது, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம வந்து சயின்ஸில் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நான் சொல்கிறோமோ, அந்த மாதிரி வேதாந்தமும் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் பிராணா அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபிசிக்கல் பாடியிலேருந்து வெளியில் வந்த பிராணன் சர்வைவ் ஆகிறது, ஆனால் அந்த சர்வைவ் ஆகிற பிராணனை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா என்ன தேவைப்படுறது, நம்மளுக்கு ஒரு மீடியம் வந்து தேவைப்படுறது. இப்போ ஃபிசிக்கல் பாடின்ற மீடியம் இல்லாததுனால வெளியில் வந்த அந்த பிராணாவை நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை. இப்போ வந்து ஒரு பல்பு வந்து ஃப்யூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஃப்யூஸ் ஆன பல்பு வச்சு நம்மளால் கரண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பல்பு மாற்றினாதான் கரண்ட் வந்து இருக்கா இல்லையான்னு நம்மளால் வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த பாடி ஃப்யூஸ் ஆகி போயிடுது, அதனால் பிராணனால் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியலை. அந்த பிராணனை எடுத்துன்னு போய் வேறு ஒரு பாடி, நியூ பாடியில் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் பிராணன் அகைன் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த பிராணனை நீ வந்து மெடிடேட் பண்ணு, உபாசனா பண்ணு, சமஷ்டி பிராணாவை மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. பிராணம் தேவம் அணு பிராணந்தி. இப்போ நாம் வந்து எங்கே இருக்கோம், ஓகே, எந்த லோகத்தில் இருக்கோம், மனுஷ்ய லோகத்தில் இருக்கோம், பூலோகத்தில் நாம் எல்லோரும் இருக்கோம். இப்போ இது தவிர நிறைய லோகங்கள்ஸ் இருக்குது, இது தவிர நிறைய சுப்பீரியர் லோகாஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிய வருது. பூஹு புவா, இது வந்து பூஹு, புவஹா சுவஹா ஜனஹா மகஹா தபஹா சத்தியம் அப்படின்னு வந்து நிறையா சுப்பீரியர் லோகாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ அந்த லோகாஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா? நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அப்போ எப்படி நம்புகிறோம் நம்ம அந்த லோகாஸ்லாம் இருக்குன்னு? சாஸ்திரம் வந்து சொல்கிறது அந்த மாதிரி லோகங்கள்லாம் அவைலபிளாக இருக்குது. அப்போ ஒரு வைதிகா அப்படின்னு நாம் நம்மளை சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு சாஸ்திரம் வந்து ஒரு வேலிட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜாக இருக்கணும். இப்போ வந்து என் கண் வந்து ஒரு ரெட் கலர் அப்படின்னு காமிக்கிறதுனா அதை நான் வந்து ஒத்துப்பேனா மாட்டேனா? எஸ், அது வந்து ரெட் கலர். அன்லெஸ் ஐ ஹாவ் அ சீரியஸ் ஐ ப்ராப்ளம், எனக்கு கண் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னா நான் வந்து இப்போ ரெட் அப்படின்னு சொன்னேன்னா டவுட்டே படமாட்டேன் இல்லையா? நன்னா தெரியறது அப்படின்னா எஸ் இட் இஸ் ரெட் கலர். எப்படி நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் கண்ணை வந்து ஒரு வேலிட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜாக கன்சிடர் பண்ணுறதுனால எனக்கு எந்த விதமான டவுட்டும் அதில் ஏற்படுறது இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு வேதம் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜாக ஆகணும். கண்ணு எப்படி ஒரு பிரமாணமாக நாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வேதத்தை நாம் ஒரு
இண்டிபெண்ட் பிரமாணமாக யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய லோகாஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வேதம் வந்து சொல்கிறது. இப்போ அந்த லோகங்கள்லாம் யார் இருப்பா? தேவாஸ், ஹையர் லோகாஸில் வந்து ஆப்வியஸாக வந்து தேவாஸ்லாம் இருக்கா. அவள்லாம் யார் அப்படின்னா உபனிஷத் சொல்கிறது அவளும் நம்மளை மாதிரி ஜீவாஸ் தான் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. இப்போ அந்த தேவர்களுக்கெல்லாம் கூட என்ன இருக்கா? ஸ்தூல சரீரம் உண்டு. அப்போ அந்த ஸ்தூல சரீரம் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது காரணமா? இந்த பிராண தத்துவம் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. பிராணம் தேவா அணு பிராணந்தி, தேவாகா எல்லா தேவாவும் வந்து இந்த பிராணனால் தான் இப்போது உயிர் வாழறா. பிராணஹா அப்படிங்கிறது வந்து அஞ்சு பிராணனையும் குறிக்கிறது எல்லாம் டோட்டலாக. இப்போ இந்த தேவாஸ்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, இவா தான் நம்மக்கிட்டேருந்து வந்து ஆகுதியெலாம் வாங்கிக்கிறா. நம்ம வந்து நிறைய ஹோமம் அதெல்லாம் பண்ணுறோம்ல, நிறைய பூஜா ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுறோமே, அதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து யார் வாங்கிக்கிறா இந்த பூஜை பண்ணுறதெல்லாம் அப்படின்னா, தேவர்கள் தான் நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கிறா. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வகா, நம்மக்கிட்டேருந்து ஆப்லேஷன்ஸை வாங்கிண்டு. ஏன்னா இந்த தேவதாஸ்லாம் யார் அப்படின்னா, இந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸாக இந்த தேவதாஸ்லாம் தான் இருக்கா இல்லையா? இந்திரா, அக்னி, வாயு, அவள் எல்லோரும் வந்து நேச்சுரல் ஃபோர்ஸஸ். இப்போ நம்ம வந்து இவளுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவள் என்ன பண்ணுவா? அன்னா பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவா, நாம் அவளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டா அவள் என்ன பண்ணுவா? மழையாக பொழிஞ்சு அந்த மழை மூலமாக நம்மளுக்கு அன்னமெல்லாம் கொடுத்து அந்த அன்னம் மூலமாக நம்மளை அவள் சஸ்டெயின் பண்ண வைக்கிறா. ஸோ இந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கும் தேவாஸ்க்கும் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த தேவதாஸ்லாம் கூட வந்து இந்த பிராண தத்துவம் தான் பிளெஸ் பண்ணுறது அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. சமஷ்டி பிராணன் தான் பிளெஸ் பண்ணுறது. ஸோ சூத்ர ஆத்மாவால் தான் அவளும் இப்போது லைவாக இருக்கா. அதுக்கப்புறம் என்னது? மனுஷியாக, அஃப்கோர்ஸ் மனுஷியாகனா நம்மளாம் நம்மளாம் இப்போ எதனால் லைவாக இருக்கும்? அதே பிராண தத்துவத்தினால தான் நம்ம வந்து இப்போது லைவாக இருக்கும். ஸோ மனுஷனோட அன்னமயாவை எது பிளெஸ் பண்ணுறதா? பிராண தத்துவம் தான் பிளெஸ் பண்ணுறது. அடுத்தது பசவ, பசவாக அப்படின்னு சொன்னால் அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், மற்ற ஜீவராசிகள்லாம் அதில் போட்டுக்கலாம். அதையும் வந்து எது பிளெஸ் பண்ணுறது அப்படின்னா சமஷ்டி பிராணன் தான் அதையும் வந்து பிளெஸ் பண்ணுறது. அதனால தான் என்ன சொல்கிறோம், எல்லா லிவிங் பீயிங்ஸும் சமம் அப்படின்னு எதனால் சொல்கிறோம்? இப்போ நம்மளை லிவிங் பீயிங் அப்படின்னு எதனால் சொல்ல முடியறது? ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிராணா. இப்போ நம்மக்கிட்டே இருக்கிற அதே பிராண தத்துவம் தான் பாக்கி ஜீவராசிகள்கிட்டையும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னால் நாமளும் அந்த ஜீவராசியை சமமாக தானே இருக்கணும். எல்லா லிவிங் பீயிங்ஸும் சமம். ஸோ நமக்கு எந்த பிராணன் உயிர் கொடுக்கறதோ அதே பிராணன் தான் மற்ற ஜீவராசிகளுக்கும் உயிர் கொடுக்கறது. அதனால் ஏதாவது ஒரு ஜீவராசினால் நம்மளுக்கு ட்ரபிள் ஏற்படுறதுன்னு வச்சுக்கோங்கோ, சாஸ்திரம் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கறது. ஒன்று வந்து அது ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப இதுன்னா அதை கொலை பண்ணுறது ஒரு ஆப்ஷனாக கொடுக்கறது. ஆனால் அது செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அதுக்கிட்டேருந்து நீ எப்படியாவது எஸ்கேப் ஆகி வந்துடு அப்படிங்கிறது தான். அதை துரத்தி விட்டுட்டு உன்னால் வர முடியுமா பாரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஸோ மேக்ஸிமம் வந்து மற்ற ஜீவராசியை நம்ம ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ இந்த மஸ்கிட்டோலாம் கூட மேக்ஸிமம் வந்து கொலை பண்ணாமல், அதை அடிக்கிறோம்ல, அதை அடிக்காமல் அதை வந்து வெரைட்டி விடுறதுக்கு நீ ஓட மாசிக்கிட்ட மஸ்தேச்சுண்டு அது உனக்கு அடிக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இப்படி நீனு அந்த பிராணனை க்ளோரிஃபை பண்ணி, என்கிட்ட இருக்கிற பிராணன் தான் எல்லா ஜீவராசிக்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அந்த பிராணனை க்ளோரிஃபை பண்ணி நீ வந்து மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்படி வந்து ரொம்பவும் நம்ம கொசு அடிக்கக்கூடாது, எறும்பு மதிச்சிடக்கூடாது அப்படின்னாலும் நம்மளுக்கு சம்சாரம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆக்சுவலாக ரொம்ப அஹிம்சா ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலும் சம்சாரம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இந்த தாமசிக் சம்சாராவாக இல்லாமல் வந்து சாத்விக் சம்சாராவாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும்.
இப்போ இந்த உக்ரைனில் வார் நடக்கிறது, நம்ம எவ்வளோ பேர் டெய்லி அதை பற்றி நினச்சி பார்க்குறோம். அச்சோ பாவம், எவ்வளோ பேர் அங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கா, எவ்வளோ குழந்தைகள் வந்து என்ன கஷ்டப்படுறது. அவளுக்காக என்றைக்கா ஒரு நாளாவது ப்ரே பண்ணுமோ நம்ம, கடவுளே அந்த வார் வந்து சீக்கிரமாக நின்றுட்டோம் அப்படின்னு நம்ம எவ்வளோ பேர் ப்ரே பண்ணோம். அப்படி பண்ணால் அது சாத்வீக சம்சாரான்னு அர்த்தம். ஓ, எல்லோரும் கஷ்டப்படுறா, நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ தார்மீகமாக என்னெல்லாம் நம்மளால் வந்து பண்ண முடியுமோ அதை நாம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆகணம் அப்படின்னு சொன்னால், யாரால் வந்து ரொம்ப தர்மமாக இருக்க முடியறதோ அவளால் தான் இப்படிலாம் கூட யோசிக்க முடியும்ல, அடுத்த வாளுக்காக கூட யோசிக்க முடியும் அப்படின்னா தார்மீகமாக இருக்கணும். அதுக்கு என்ன ஒரே சல்யூஷன் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிறது நீ குணாதீதாவாக ஆயிடு, அதுதான் ஒரே சல்யூஷன். குணாதீதாவாக எப்போ ஆக முடியும்? செல்ஃப் நாலெட்ஜ் மூலமாகத்தான் குணாதீதாவாக ஆக முடியும். ஏன்னா அந்த செல்ஃப் நாலெட்ஜ் தான் நம்மளுக்கு என்ன கொடுக்குறது, அந்த சென்சிட்டிவிட்டியை செல்ஃப் நாலெட்ஜ் தான் கொடுக்கறது. அதே செல்ஃப் நாலெட்ஜ் தான் என்னவும் பண்ணுறது, அந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெங்க்த்தை கொடுக்கறது. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. இப்போ வந்து ஏன் உலகத்தில் இவ்வளோ அக்கிரமங்கள்லாம் நடக்கிறது? நம்ம ப்ரேயெல்லாம் பண்ண மாட்டோம் உக்ரைன் வாருக்காக, ஆனால் இந்த கேள்வியெல்லாம் நல்லா கேட்போம், எதுக்கு இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் வந்து உலகத்தில் நடக்கிறது, ஏன் நடக்கிறது அப்படின்னா, மனுஷனுக்கு மட்டும்தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஃப்ரீ வில் அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பாக்கி ஜீவராசியை கம்பேர் பண்ணும்போது மனுஷனுக்கு மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா புத்தி ஃபேக்கல்ட்டி இருக்கு இல்லையா. அப்போது இக்னோரன்ஸ் பேக்டு ஃப்ரீ வில் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் அப்யூஸ் அப்போ தான் நடக்கும். அதுதான் இப்போது நடக்கிறது. ஸோ நம்மளால் வந்து அந்த சிச்சுவேஷனை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம சைட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நாம் என்ன நினைப்போம், அடுத்து நிறைய பேர் இருக்கா கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு, நாம் வந்து நம்மளுடைய போர்ஷனை பண்ணாமல் விட்டுடுறோம். அப்படியும் இல்லாமல் நம்மளால் என்ன முடியும், ஒரு ட்ராப் அந்த இடத்துல என்னால் ஏதாவது பண்ண முடியும். நம்மளால் வீட்லேயே உட்காந்து செலவே இல்லாமல் ப்ரே பண்ண முடியுமே பகவான்கிட்ட வந்து, சர்வே பவந்து சுகினாகா அப்படின்னு சொல்ல முடியுமே, அதே ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், ஏன்னா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரது இல்லை. ஸோ நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நாம் பண்ணணும். ஸோ சின்ன லெவலில் என்ன முடியுமோ அதை நாம் வந்து பண்ணணும். இப்போ வேர்ல்டில் அக்கிரமம் நடக்கிறது அப்படின்னா, ராமரோட காலத்துலேயே யார் இருந்தா, ஒரு ராவணன் இருந்தான். கிருஷ்ணரோட காலத்தில் கம்சன் இருந்தான், துரியோதனனும் அந்த நேரத்தில் தான் இருந்தான், சகுனி இருந்தார். ஓகே, அப்போ இந்த மேக்ரோ லெவலில் எப்போவுமே தர்மம் அதர்மம் இந்த மிக்சர் வந்து இருந்துட்டே தான் இருக்கும், அது இருக்கும். ஆனால் நாம் வந்து அதில் வந்து சரி பண்ணுறதுக்கு நம்மளால் ஏதாவது முயற்சி பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து அது பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கோம், நம்மளால் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா நாம் வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லை வீட்டில் உட்காந்து அட்லீஸ்ட்டு ப்ரே பண்ணலாம், செலவே இல்லாத ஒரு கான்ட்ரிபியூஷன் அது. ஸோ சென்சிட்டிவிட்டியை நாம் வந்து டெவலப் பண்ணியே ஆகணும். ஸோ இனிஷியலாக வந்து எப்படி இருக்கும்னா, சம்சாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து வெறும் என் ஃபேமிலி பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து ஹோல் வேர்ல்டே இப்படி இருக்கே, என்னை சுற்றி எல்லாமே இப்படி இருக்கே, எல்லாமே இவ்வளோ பேடாக இருக்கே அப்படின்னு அந்த சம்சாரம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் அவர் மைண்ட், மைண்ட் அப்போ தான் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த நாலேஜ் வந்துடுது அப்படின்னா அதுவும் வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸோ ஞானம் ப்ளஸ் தர்மம், அது ரெண்டு தான் நம்மளை வந்து ஒரு மெச்சோர்டு பர்சனாக ஆக்கிறது. ஸோ ஸ்ட்ராங் பர்சனாகவும் அந்த நாலெட்ஜ் நம்மளை ஆக்கும். இப்போ எல்லா லிவிங் பீயிங்ஸையும் வந்து நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தெரியணும். பிராணோஹி பூதானாம் ஆயுகு, பிராணன் மட்டும்தான் எல்லா ஜீவர்களுடைய லைஃபாக இருக்குது. ஆயுகுன்னு ஆயுள் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிராணனே எல்லா ஜீவராசிகளோட ஆயுளாக ஆகிறது.
தஸ்மாத் சர்வ ஆயுஷம் உச்சதே. தஸ்மாத்னா அதனால் பிராணனுக்கு உபனிஷத் ஒரு டைட்டிலை கொடுக்கறது. என்ன டைட்டில்? சர்வ ஆயுஷம் அப்படின்னு ஒரு டைட்டிலை கொடுக்கறது. ஸோ எல்லா லிவிங் பீயிங்ஸோட ஆயுளா இந்த பிராணனே இருக்குது. அண்ணம்க்கு என்ன டைட்டில் கொடுத்தது? சர்வ ஔஷதம் உச்சதே அப்படின்னு நாங்கள் பார்த்தோமா. இங்கே வந்து சர்வ ஆயுஷம் உச்சதே. ஸோ இப்படி நான் வந்து உபாசனா பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? இதனால் அகெயின் டூ டைப்ஸ் ஆஃப் பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிறது. எதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு ரெண்டு விதமான பலன் வந்து கிடைக்க போகிறது. இப்போ நாம் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்பஸுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன பலன்? மைண்டுக்கு சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தவாளுடைய கஷ்டத்தை உணர்கிறதுக்கான தன்மை வந்து நம்மளோட மைண்டு வந்து டெவலப் பண்ணிக்கும். அப்புறம் அஃப்கோர்ஸ் மைண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அன்னமயா அகங்காரா குறையும். ஸோ இதெல்லாம் வந்து நிஷ்காம உபாசனாவுடைய பலன். சகாமாவாக பண்ணினா மெட்டீரியல் பெனிஃபிட் என்ன? சர்வம் ஏவத ஆயுர் எந்தி, அவளுக்கு முழு ஆயுட்காலம் கிடைக்கும். உடனே பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம இதை எந்தி அப்படின்னா தே கெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிராரப்தப்படி, இல்லைன்னா இந்த க்வெஸ்சன் வேறு நீங்கள் கேட்பில்ல, அதனால சொல்லிடுறோம். பிராரப்தப்படி என்ன ஆயுள் உண்டோ அதுக்கு எப்படி இருப்போம்னா, ஹெல்தி லைஃப், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஒரு ஹெல்தி லைஃப், ஒரு லாங்கிவிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா எல்லா வயசானவாளும் வந்து இப்போ என்ன வேண்டிக்கிறா பகவான்கிட்ட? அநாயாசேன மரணம் வினாதைன்யேன ஜீவிதம் ட்வயி பக்திம் இல்லை தேகிமே கிருபையா சம்போ த்வயி பக்திம் அச்சஞ்சலம் அப்படின்னு வேண்டிக்கிறாள். அநாயாசேன மரணம், அநாயாசமாக மரணம் வந்துடும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து அநாயாசமாக மரணம் வந்து ஏற்பட்டுடணும். அதாவது என்ன ஆசை? எல்லாருக்கும் ஐசியூக்கெலாம் போயிடாமல் சுற்றி இருக்கிறவாளுக்கெலாம் எந்த விதமான கஷ்டமும், அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம அப்படி வேண்டிக்கிறோம். எந்த கஷ்டமும் கொடுக்காமல் நம்ம வந்து போய் சேர்ந்துடணும். ஸோ இந்த மாதிரி உபாசனை பண்ணால் உபனிஷத் கேரண்டி பண்ணுறது உனக்கு வந்து அநாயாசேன மரணம் ஏற்படும். ப்ளஸ் வந்து உனக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் எதுவுமே வராது. நீ வந்து ஃபுல்லாக, ஏன்னா பிராணன் தானே நம்மளுடைய எல்லா இதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லையா. ஸோ நன்னா நீ வந்து இருப்ப, தீர்காயுள் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் நம்ம வந்து எதை பண்ணுறோமோ இல்லையா, அட்லீஸ்ட் பிராணன் வந்து உபாசனா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏ பிராணம் பிரம்ம உபாசத்தே, யார் வந்து இப்படி இன்ஃபினிட் பிராணனை, பிரம்மனா இந்த இடத்துல இன்ஃபினிட்டு, ஸோ பிராணனை உபாசனா பண்ணுறாளோ அவளுக்கு முன்னாடி சொன்ன பலனானது கிடைக்கிறது. ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் கிடைக்கிறது, மெட்டீரியல் பெனிஃபிட்டும் அவளுக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த டாப்பிக்கை கன்க்ளூட் பண்ணுறதுக்காக முன்னாடி சொன்னதை உபனிஷத் வந்து ரிப்பீட் பண்ணுறது. பிராணோஹி பூதானாம் ஆயுஹு தஸ்மாத் சர்வாயுஷ முச்சியத்தை இதி. இப்போ இந்த இதியோட அந்த ரிக் மந்திரம் கோட்டானது முடியறது. ஏன்னா போன இதில் வந்து ததப்பியேஷ ஸ்லோகோ பவதி, நான் வந்து ஒரு ரிக் மந்திரத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுது. இங்கே வந்து அந்த ரிக் மந்திரத்தை கோட் பண்ணிவிட்டு இதியோடு அது முடியறது. இப்போ வந்து அன்னமயாக்கும் பிராணமயக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுறது. தஸ்ய ஏஷ ஏவ ஷாரீர ஆத்மா எஃப் பூர்வசிய. ஸோ தஸ்ய பூர்வசிய அப்படின்னா முன்னாடி சொன்ன அந்த அன்னமய கோஷா இருக்கே, பூர்வசியனா முன்னாடி நான் சொன்னேனே. எதை பற்றி முன்னாடி சொல்லித்து? அன்னமய கோஷா பற்றி சொல்லித்து. ஸோ முன்னாடி சொன்ன அந்த அன்னமயா கோஷா இருக்கே, அதுக்கு யக ஷாரீர ஆத்மா, இந்த பிராணமயந்தான் உள்ளே இருக்கிற ஆத்மா அப்படின்னு இங்கே சொல்கிறது. ஸோ அன்னமயா வந்து எக்ஸ்டீரியர் லேயர், அதுக்குள்ளே வந்து இந்த பிராணமயா இருக்குது. ஸோ டைம் பீயிங்க்கு இப்போ இந்த பிராணமயாவை வந்து நாம் ஆத்மானு வச்சுக்கிறோம். அன்னமயாவை அனாத்மாவை ஆல்ரெடி நாம்
மாற்றிட்டோம். ஸோ இப்போ பிராணமயா வந்து ஆத்மான்னு சொன்னால் பிராணமயா தான் காரணம், கரெக்டா? அன்னமயா வந்து காரியம். இப்போ இந்த அன்னமயக்குள்ளே இருக்கிறதுனால பிராணமயாவை வந்து உபனிஷத் சரீர ஆத்மான்னு சொல்கிறது. சரீரம்னா அன்னமயம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே பிராணமயா அவைலபிளாக இருக்கிறதுனால பிராணமயாவை சரீர ஆத்மா அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. ஸோ ரெண்டு லேயர்ஸ் வந்து நாம் பார்த்தாச்சு, அன்னமய பிராணமய. அன்னமயாவில் கொஞ்சம் காலம் இருக்கணும், அதில் மெடிடேட் பண்ணணும், சமஷ்டியும் வெஷ்டியும் வந்து நம்மளுக்கு ஐக்கியப்படுத்துறதுக்கு மெடிடேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பிராணமயாவுக்கு வரணும். பிராணமயாவில் இதே மாதிரி கொஞ்சம் காலம் நாம் இருக்கணும். ஆல்ரெடி வந்து எனக்கு அன்னமயா பிராணமயா எல்லாம் தெரியும், உனக்கு நான் தத்துவபோதத்தில் படிச்சிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து மனோமயா, அப்புறம் விஞ்ஞானமய, டைரெக்டாக ஆனந்தமயாவுக்கு போங்கோ ஜி, போர் அடிக்கிறது அப்படின்னா உபநிஷத் சொல்கிறது அந்த மாதிரிலாம் போக முடியாது. உட்கார்றதுக்கே உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா எப்படி நீ அந்த இன்ஃபினிட் பிரம்மனை தெரிஞ்சுப்ப அப்படின்னு கேட்குறது. ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் கேட்குறோமோ அந்த இன்ஃபர்மேஷனாக நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கிறது வந்து நாலெட்ஜாக கன்வெர்ட் ஆகணும். அப்போ மாடு மாதிரி நம்மளை பண்ண சொல்கிறது. மாடு என்ன பண்ணும், ஆசை போடும், நிறையா எடுத்து இங்கேயே வச்சுக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் போல் இருக்குது மாடுக்கு. அதை என்ன பண்ணும், அப்போது உட்காந்துட்டு அங்கேருந்து திருப்பி வெளியில் எடுத்து அசை போட்டு போட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணும்ல. அந்த மாதிரி சொன்ன விஷயத்தை இப்போ கேட்குறோம், பாதி தான் உள்ளே போகிறது, பாதி வந்து உள்ளே போக மாட்டேங்கிறது. ஸோ அட்லீஸ்ட் அந்த பாதி போன விஷயம் என்ன போய் மைண்டில் போய் நின்னா ரெஜிஸ்டர் ஆகணும். பத்து வாட்டி சொன்னால் டெஃபினட்டாக கொஞ்சமாவது உனக்கு ரெஜிஸ்டர் ஆகுங்கிறதுனால உபநிஷத்து வந்து ஒரு ஒரு ஸ்டேஜாக வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறது. ஸோ இப்போ சொல்ல சொன்னால் எனக்கு தெரியும் ஜி, நான் வந்து அன்னமய கிடையாது, கரெக்டு, பிராணமய கிடையாது அப்படின்னு வாயால் சொன்னால் போராது. அது வந்து லிப் சர்வீஸாக இருந்தால் உபநிஷத்துக்கு ப்ராப்ளம் கிடையாது, நமக்கு தான் அது பிரச்சனை ஆகும். அதனால் அது வந்து நல்ல நாலெட்ஜ்னால் நம்மளால் வந்து அதை சொல்ல முடியணும். அதனால் இந்த இன்சைட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உபநிஷத்தும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே நம்மளை வந்து இந்த ஜேர்னியில் வந்து கைட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து மூணாவது லேயருக்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ கிராஜுவல் ட்ராவல். ஸோ மூணாவது லேயர் என்ன, ஐ திங்க் நம்ம அதை படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ப்ராணமயாத். அன்யோந்தராத்மா மனோமயஹ. தேனைஷ பூர்ணஹ. சவாயேஷ புருஷ வித ஏவ. தஸ்ய புருஷ விததாம் அன்வயம் புருஷ விதஹ. தஸ்ய யஜுரேவ சிரஹ. ரிக் தக்ஷிண பக்ஷஹ. சாமோத்தர பக்ஷஹ. ஆதேஷ ஆத்மா. அதர்வாங்கிரஸ புச்சம் பிரதிஷ்டா. தத்யேஷ ஸ்லோகோ பவதி. இப்போ பிராணமய ஆத்மாவில் இருந்துட்டு எல்லா ஜீவராசிகளுடைய அந்த ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ எல்லா ஜீவராசிகளுடைய அந்த லைஃப் பிரின்சிப்பிளை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ இதுக்கு கூட பேரலாக என்ன பண்ணணும், அன்னமயாவுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை நாம் கொடுக்கணும். ஓவர் இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துடக்கூடாது,
அண்டர் இம்பார்ட்டன்ஸும் அதுக்கு கொடுக்கக்கூடாது. ஜாஸ்தியும் வேண்டாம், கம்மியும் வேண்டாம். ஸோ இந்த பாடி மேலே நாம் வச்சுட்டுருக்க அந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து மெயினாக குறையணும். நம்ம பாடி மேலே மட்டும் இல்லை, நாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்மளுடைய நியர் அண்ட் டியர் ஒன்ஸோடைய பாடி மேலேயும் அட்டாச்மெண்ட் வச்சுட்டுருக்கோம், அதையும் நாம் கம்மி பண்ணிக்கணும். பாடி வந்து வரும் போகும், அது வந்து அதோடைய நேச்சர், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன, இப்போது ஓல்டு ஏஜ், அதையும் நாம் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா ஓல்டு ஏஜ் அப்படிங்கிறதும் என்னது, பாடியோட ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அதை புரிஞ்சுட்டால் தான் நம்மளால் வந்து இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். இன்னும் ஏன் பகவான் என்ன உயிரோடு வச்சுட்டுருக்கான்னே தெரியலையே அப்படின்ற டயலாக்லாம் ஏன் வருது அப்படின்னா, ஓல்டு ஏஜை வந்து அக்செப்டு பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் நான் வந்து இன்னும் என்னுடைய அன்னமையாவை ஆப்ஜெக்டிஃபை பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நான் வந்து நான் தான் அன்னமையான்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த டயலாக் எல்லாம் இப்போ நாம் சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி இருக்குல்ல, இந்த சரீரம் எப்படி தெரியணும்னா, கோடான கோடி ஃபிசிக்கல் பாடிஸில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற ஆப்ஜெக்டிவிட்டி நம்மளுக்கு வந்து வரணும். இப்போ எப்படி அந்த சமுத்திரத்தில் வந்து நிறைய பபுள்ஸ் எப்படி தோன்றுறதில்ல, வருதில்ல, அப்பியர் ஆகுறதில்ல, அந்த மாதிரி இந்த என்டையர் யூனிவர்ஸில் இந்த ஒரு ஃபிசிக்கல் பாடி வந்து ஜஸ்ட்டு அப்பியர் ஆகியிருக்கு. அது என்ன ஆகும், நேச்சுரலாக ஒரு நாளைக்கு டிஸப்பியரும் ஆகும். ரொம்ப ரொம்ப பேசிக் நேச்சுரல் ப்ராசஸ் இது. பாடி வரும், பாடி போகும். ஸோ இந்த ஆஸ்பெக்டை நாம் வந்து மெடிடேட் பண்ணி பார்க்கணும். ஒரு சுவாமிஜி வந்து சொல்வாராம், சித் பவானந்தா சுவாமிஜி, அவர் வந்து நம்மளுடைய ஓன் பாடியே வந்து டெத் ஆகிற மாதிரி இப்போது நீ மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாராம். நம்மளால் அது மாதிரி பண்ண முடியுமா, ஓன் பாடியே இப்போ நான் வந்து செத்து போயிட்டால் எப்படி இருக்கும், எல்லோரும் என்ன பண்ணுவா இப்போது இமீடியட்டாக, யார் யாருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவா, அதெல்லாம் நம்மளையே வந்து இமேஜின் பண்ணி பார்க்க சொல்கிறான். ஸோ அப்புறம் எப்படி என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ் நடக்கும் அந்த பாடிக்கு, அதெல்லாம் நாமளே நம்மளோட பாடிக்கு வந்து அந்த மாதிரி மெடிடேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த மரண பயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்மளை விட்டு போயிடும். கொஞ்ச காலம் நாம் இப்படி மெடிடேட் பண்ணணும். இனிஷியலாக பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும், ஆனால் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் காலம் வந்து பிராணமயாவில் இருந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போது பிராணமயாவை என்னவா ஆக்கணும், கோஷாவா இப்போ நாம் அதை ஆக்கணும். அதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இந்த அன்னமய காஸ்டியூம் வந்து ஷர்ட் அப்படின்னு சொன்னால், பிராணமயா வந்து ஒரு டிஷர்ட், அது உள்ளே போட்டுருக்கிற ஏதோ ஒரு இன்னர் வேர் அப்படின்னு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், அதுவும் மேட்டர் பிரின்சிபிள் தான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிராணமயாவை வந்து இப்போது கோஷாவை ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் எதுக்குள்ளே என்ட்ராகணும், நம்ம மனோமயா இப்போ என்னவாக இருக்கும், ஆத்மாவாக அது இருக்கும். ஸோ தஸ்மாத்வா ஏதஸ்மாத் பிராணமயாத் அந்யா அந்தர ஆத்மா மனோமயா. ஸோ பிராணமயா இப்போ ஆத்மா கிடையாது, அந்யா ஆத்மா அதை தவிர வேறு ஒரு ஆத்மா இருக்குது. அது எங்கே இருக்குது, அந்தரஹா, பிராணமயாக்கு உள்ளே இருக்கிறது மனோமயா, உள்ளனா இன்டீரியர். இப்போ பிராணமயாவை விட அது எப்படி இருக்கும், அப்போ பிராணமயாவே நம்மளுக்கு சட்டில், பிராணமயாக்கும் உள்ள மனோமயா இருக்குது. ஸோ சட்டிலாக இருக்குது, சூக்ஷ்மம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய இமோஷனல் ஃபேக்கல்ட்டியை தான் நம்ம வந்து மனோமயா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப வெரி வெரி பவர்ஃபுல் ஃபேக்கல்ட்டி ஆல்சோ. இப்போ இமோஷ்னலாக நாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அவர் டிஸ்டர்ப் ஆகிட்டோன்னு சொன்னால் அது எதை அஃபெக்ட் பண்ணோம், நம்மளுடைய பிராணனை வந்து அது அஃபெக்ட் பண்ணுறது. இப்போ மனசில் வந்து கோபம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் மூச்சு எப்படி இருக்கும், வேக வேகமாக மூச்சு விட ஆரம்பிப்போம். ஸோ இமோஷ்னலாக டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் சாப்பாடு சரியாக டைஜஸ்ட் ஆகாது,
மனசில் பயம் ஏற்பட்டதுன்னா சில பேர் வந்து அப்படியே டைரெக்டாக பாத்ரூம் போடுவா. இதெல்லாமே வந்து இன்டர் கனெக்டட். ஸோ அப்பானா பிராணா இதெல்லாம் வந்து இமோஷன்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கிற விஷயம். ஸோ பிராணா வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும், சீராக ஃபங்க்ஷன் பண்ணணும்னா நம்ம மனசு எப்படி இருக்கணும், ஹெல்தியாக இருக்கணும். அதனால தான் கர்மயோகம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து டாக்டர்லாம் கர்மயோகம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாளாம். டாக்டர்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம்னு உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் என்ன சொல்கிறா, இப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்கிறா, சார் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க சார், அது மாதிரி எடுத்துக்காதீங்க, டேக் இட் ஈஸி. வாட் ஸோ வாட் அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ எல்லா டாக்டர்ஸே இப்போ வந்து கர்மயோகம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறா. ஸோ சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ. அதுதானே இப்போ கீதா சொல்கிறது, டாக்டர் சொன்னால் கேட்பேன், கீதா சொன்னால் கேட்க மாட்டேன்னா நம்ம என்ன பண்ண முடியும். கீதாவில் இதான் சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கணும், கீதா கிளாஸை நாம் வந்து ஒழுங்காக அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். கீதாவில் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கே சொல்லியிருக்க, தைத்திரியத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எப்போ சொல்லிடுத்த உபனிஷத் மனோமயாவை பற்றி. இப்போ இந்த மனோமயா தான் வந்து ஆத்மா. தேன ஏஷ பூர்ணா, ஏஷகா பிராணமயா, தேனா வந்து மனோமயா. என்னம்மா இது, மனோமயம் வந்து இப்போது பிராணமயாவை வந்து ஃபுல்லாக வியாபிக்கணும். ஸோ மனோமயாவுடைய ஷேப் என்ன, மனோமயாவுக்கு ஒரிஜினலாக ஷேப்பு இல்லை, அது என்ன பண்ணுறது, பிராணமயாவோட ஷேப்பை அது பாரோ பண்ணிக்கிறது. பிராணமயா எதுக்கிட்டேருந்து ஷேப்பை பாரோ பண்ணிட்டுது, அன்னமயாக்கிட்டேருந்து அது பாரோ பண்ணிட்டுது. ஸோ அன்னமயா எதுக்கிட்டேருந்து ஷேப்பை பாரோ பண்ணிட்டுது, எக்ஸலண்ட், அன்னமயாவுக்கு ஒரிஜினல் ஷேப்பு இருக்குது, அது எதுக்கிட்டே இருந்தும் பாரோ பண்ணிக்கலை. ஸோ அல்டிமேட்டாக வந்து மனோமயாவும் என்ன பண்ணுறது, அன்னமயாவோட ஷேப்பை இப்போது எடுத்துக்கிறது. சவா ஏஷ புருஷ வித ஏவ, புருஷ விதனா புருஷ ஷரீரம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ புருஷ ஷரீரத்தையே வந்து மனோமயாவும் அந்த ஷேப்பையே அது எடுத்துக்கிறது. எப்போ எப்போ எடுத்துக்கிறது, இந்த கரண்ட் பர்த்தில் இப்போ இருக்கிற அன்னமயாவோட ஷேப்பையே அந்த மனோமயா எடுத்துக்கிறது. ஸோ இந்த ஜென்மத்து அன்னமயா போச்சு அப்படின்னு சொன்னால் அன்னமயா என்ன ஆகிடும், இந்த ஜென்மத்து அன்னமயா போச்சுன்னா அன்னமயா பஞ்சபூதத்தில் இம்மர்ஜ் ஆகிறது. பிராணமயா என்னாகும், பிராணமயா கண்டின்யூ ஆகும், மனோமயாவும் வந்து கண்டின்யூ ஆகும். இப்போது ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஹஸ் கிவன் பர்த் டு தி அன்னமயா. ஏன்னா பிராணமயா மனோமயா விஞ்ஞானமயா ஆனந்தமயாலாம் ஓன ஜென்மத்திலையும் இருந்தது, அதுக்கு முன்னாடியும் இருந்தது, அதுக்கு முன்னாடியும் இருந்தது, எப்போலேருந்தோ அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போது ஒரு குழந்தை பிறக்கிறதுனா என்ன பண்ணுறது, என்ன பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட் அன்னமயா வந்து பிறக்கிறது, அவ்வளோதான். அதனால தான் வந்து ப்ரீவியஸ் ஜென்மாவோட வாசனாசெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு சைல்டு ப்ராடிஜி, எப்படி அந்த குழந்தை 2 வயசுலலாம் அவ்வளோ அழகாக ராகம்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்படி பாடுறது எப்படி பண்ண முடியும், ப்ரீவியஸ் பர்த்துடைய கண்டினியூவேஷன் அந்த வாசனாசெல்லாம் இருக்கிறதுனால தான். ஸோ மனோமயா வந்து சர்வைவ் ஆகிறது. அது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் என்ன அன்னமயா கிடைக்கிறதோ அந்த ஷேப்பை அது எடுத்துக்கிறது. இப்போ குரங்கு அன்னமயானா குரங்கு ஷேப்பு, மயில் அன்னமயா அப்படின்னு சொன்னால் மயில் ஷேப்பு அது எடுத்துக்கும். ஸோ நல்ல வேளை நம்மளுக்கு இந்த ஜென்மாவில் என்ன கிடச்சிருது, புருஷ அன்னமயா கிடச்சிருக்கு. தஸ்ய புருஷ விததாம் அன்வயம் புருஷ விதகா. இப்போ இந்த அன்னமயாவை ஒட்டியே வந்து இந்த மனோமயாவுடைய ஷேப்பும் அமையிறது அப்படின்னு சொல்கிறது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ
குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம்.